ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரேணுகா ஸ்ட்ரேட். எல்லோரும் நலமாக இருக்கீங்களா? இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைக்கி நாம் செட்டிநாடு ஸ்டைலில் ஒரு அட்டகாசமான மீல் மேக்கர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பூரி, சப்பாத்தி, பரோட்டாக்கு வச்சு சாப்பிடும்போது செமையாக இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகுது, நோட் பண்ணிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் கசகசா, 4 முந்திரி, கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்குங்க. வதக்கிறதுக்கு மற்றும் அரைக்கிறதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாவையும் எடுத்து வச்சுருக்கேன். மிளகு, சீரகம், சோம்பு தலை 1.5 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஏற்கனவே சொன்ன மாதிரி முந்திரி பருப்பும் கசகசாவும் ஊற வச்சுருக்கேன். கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் இந்த மிளகு, சீரகம், சோம்பை லேசாக அரைச்சிக்குங்க. அதோடு வெங்காயமும் தக்காளியும் சேர்த்து தண்ணி சேர்க்காமல் மையாக அரைச்சிக்கோங்க. 2 தேங்காய் பத்தை எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம ஊற வச்சுருக்கிற முந்திரி பருப்பு கசகசாவோடு சேர்த்து ஒரு ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு உழுது வச்சுருக்கேன். இந்த மீல் மேக்கர் உருண்டைகளை சூடான தண்ணியை நல்லா கொதித்த உடனே இந்த மீல் மேக்கர் அது உள்ளே போட்டுட்டு அடுப்பை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. மூடி வச்சுடுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து 2 தடவை நல்லா அலசிடுங்க குடிக்கிற தண்ணியில். அப்புறம் நல்லா புழிஞ்சிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா பிழியணும். அப்புறம் ஒரு பாத்திரத்தில் அடுப்பை சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு அதில் 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 1/2 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தளிச்சுக்குங்க. அதோடு வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம், ஒரு வெங்காயம், அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்குங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன். அதோடு இஞ்சி பூண்டு விழுதியும் சேர்த்துக்குங்க. இஞ்சி பூண்டு விழுதியுடைய பச்சை வாசனை போகணும், அது வரை வதக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மிளகு, சீரகம், சோம்பு, வெங்காயம், தக்காளி அந்த விழுதை இதோடு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்து இதை மூடி வைங்க. இந்த பச்சை வாசனை எல்லாம் போகணும். ஒரு 7 நிமிஷத்துக்கு அப்புறம் பச்சை வாடையெல்லாம் போயிட்டு இப்போது இதோட மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய் தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் உங்களுடைய காரத்தன்மைக்கு ஏற்ப கூடவோ குறைச்சோ சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் விடுங்க. அந்த பச்சை வாசனை, மிளகாய்த்தூள் பச்சை வாசனை போகணும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மீல் மேக்கரை அதோடு சேர்த்து கலந்து விட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க. உங்களுடைய கிரேவியுடைய திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி, அந்த கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு மூடி ஒரு நிமிஷம் வேக விடுங்க. அது ஏற்கனவே வெந்திருக்கு, 1 நிமிஷம் விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய், முந்திரி, கசகசா விழுதை சேர்த்து 1 நிமிஷம் மட்டும் கொதி வர விடுங்க. 1 நிமிஷத்துக்கு அப்புறம் கொத்தமல்லி தலையை போட்டு அடுப்பை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. சுவையான செட்டிநாடு ஸ்டைல் சோயா சங்க்ஸ் கிரேவி தயாராகிடுச்சு. இது மெயினாக பூரி, சப்பாத்தி, பரோட்டாவோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.